Today we are going to study the position of the Israelites around the tabernacle. இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருந்ததான அவர்களுக்கு இருந்த அந்த படிகளை நிலவரங்களை நாம் காண போகிறோம். If you roughly calculate, you know, the tent size and the distance between tents and the number of people, you will see that this camp is about 6 kilometers radius. நீங்கள் பொதுவாக ஒரு கூடாரத்திற்கும் இருக்கிறதான மத்தியில் இருக்கிற எல்லா அளவையும் தோராயமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் இதை சுற்றி இருக்கிறதான அந்த நிலப்பரப்பளவு என்னவென்றால் 6 கிலோமீட்டர் நிலப்பரப்பாக இருந்தது. So if you walk from the tabernacle and go to the last tent, that man there has to walk 6 kilometers. நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலிருந்து ஒரு முனைக்கு நேராக நடந்து சென்றால் 6 கிலோமீட்டர் தூரம் வர்றதா இருக்கிறது. So we are going to study make some observations about how the camp is set around the tabernacle and learn some spiritual lessons from it. எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டது என்பதை குறித்து படித்து அதிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் காண போகிறோம். The forefather of all these Israelites is Jacob. எல்லா இஸ்ரவேலருக்கு முற்பிதா யாக்கோபா இருக்கிறார். He had 12 sons. அவருக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். And those 12 sons became 12 tribes. அந்த 12 குமாரர்களும் 12 ஜாதிகளாக கோத்திரங்களாக அவர்கள் உருவானார்கள். Actually not 12 tribes. சரியாக சொன்ன போனால் 12 கோத்திரங்கள் அல்ல, but 13 tribes. 13 கோத்திரங்கள். We will come to that. அதை குறித்து நாம் பின்பாக காணலாம். And what happens is, so these 12 tribes have to camp around this tabernacle. என்ன நடக்கிறது என்றால் இந்த 12 கூடார கோத்திரங்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் அமைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். On the east, this is the east. கிழக்கு பகுதியை பாருங்கள். You will see Issachar, Judah, Zebulon. நீங்கள் அந்த கிழக்கு பகுதியில் பார்த்தால் இசக்கா, செபுலோன் and யூதா கோத்திரத்தை காணலாம். So on the south you will see Gad, Reuben, Simeon. நீங்கள் தெற்கு பகுதியில் பார்த்தால் காத், ரூபனும் சிமியோன் என்கிற கோத்திரங்களை காணலாம். I hope you know how to calculate east, west, north, south. எப்படி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கை அளப்பது என்பதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். Your right hand should face east and your face will face north. The other directions are okay. எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வலதுகையானது வலப்பக்கமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய தலையானது north, வடக்கு பக்கத்தை நோக்கி இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். When you put your right hand to the east, then your face will always be in the north. நீங்கள் உங்களுடைய வலது பக்கத்தை கிழக்கு பகுதியில் வைக்கும் பொழுது உங்களுடைய முகமானது அந்த முகப்பார்வையானது வட கிழக்கு பக்கத்தினுடைய வலதுகையை வைக்கும் பொழுது நீங்கள் பார்க்கிற பகுதி வடக்காய் இருக்கும். So on in the south you'll see Gad, Reuben, Simeon. தெற்கு பகுதியிலே நீங்கள் பார்த்தால் காத், ரூபன், சிமியோன் கோத்திரங்கள். If you are new and you don't know what these names are, these are the names of the 12 children of Jacob. நீங்கள் புதிதாக இப்பொழுது வந்திருந்து இந்த பெயர்கள் என்னவென்று கேட்டால் இந்த பெயர்கள் தான் யாக்கோபின் குமாரர்களின் பெயர்களாய் இருக்கிறது. In the north, வடக்கு பகுதியிலே Asher, Dan, Naphtali. ஆசீர், தான், நப்தலி. In the west you will have Benjamin, Ephraim, Manasseh. நீங்கள் மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது பென்யமின், எப்ராயிம், மனாசே. Now there is something to observe about the positions that are that God has assigned, because this is not what Moses said, this is what God said, this is how they should do it. இந்த கோத்திரங்கள் அமைப்பை நீங்கள் பார்த்தால் எந்தெந்த கோத்திரம் எங்கே இருக்க வேண்டும் என்று மோசே சொல்லவில்லை. தேவன் மோசேக்கு இவர்கள் எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னதை அப்படியே வைத்திருக்கிறான். So why did God say this? Is there any reason behind this? God could have said, all of you camp around, don't fight. எல்லா கோத்திரங்களையும் கூப்பிட்டு யாரும் சண்டை போடாதீர்கள், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு கிரமமாய் தேவன் அவர்களுக்கு சொல்லி தர வேண்டும்? Why did he specify names and positions? ஏன் அவர்களுக்கு பெயர்களையும் இருக்க வேண்டிய இடங்களையும் குறித்து தேவன் அவர்களுக்கு சொல்லி தந்தார்? Now for that we have to look at these sons of Jacob in more detail. ஆகையினாலே அதை படிக்கும்படியாக யாக்கோபின் குமாரர்களை குறித்து நாம் விவரமாக படிக்க வேண்டும். Jacob had 4 wives. யாக்கோபுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். Leah, லேயாள், then Zilpah, சில்பாள், then Bilhah, பில்காள், and then Rachel, ராகேல். Leah and Rachel are sisters. லேயாளும் ராகேலும் சகோதரிகளாய் இருக்கிறவர்கள். Leah is older. லேயாளுக்கு வயது சென்றவளாய் இருக்கிறாள். Many of you all know the history. I'm not going to go into the details. இந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஆகையினாலே இந்த விவரத்திற்குள் நான் செல்ல போகிறதில்லை. But keep this in mind. ஆனால் இந்த காரியத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Zilpah is Leah's servant. சில்பாள் லேயாளின் வேலைக்காரியாய் இருந்தாள். And Bilhah is Rachel's maid. பில்காள் ராகேலின் வேலைக்காரியாய் இருந்தாள். So these two are one faction. ஆகையினாலே இந்த இருவரும் ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். These two are one faction. மற்ற இருவரும் மற்றொரு கூட்டமாய் இருக்கிறார்கள். Now in the beginning Rachel was barren. Only Leah had children. தொடக்க காலத்தில் பார்க்கும் பொழுது ராகேல் மலடியாய் இருந்தாள். லேயாளோ பிள்ளை பெறக்கூடியவளாய் இருந்தாள். In fact Leah got 4 children and Rachel had none. சரியாக சொல்ல போனால் லேயாளுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் ராகேலுக்கோ ஒரு பிள்ளை கூட இல்லை. So because of that what did Rachel do? ஆகையினால் இப்பொழுது ராகேல் என்ன செய்கிறாள் என்றால், she told Bilhah, அவள் பில்காளை பார்த்து சொன்னாள், you are my servant, நீ என்னுடைய வேலைக்காரி. So on my behalf, in my name you should beget sons for Jacob. எனக்காக நீ யாக்கோபினிடத்திலிருந்து குமாரர்களை எனக்காக நீ பெற்று தர வேண்டும். So what happened was, Bilhah became Jacob's wife. ஆகினாலே இப்பொழுது பில்காளும் யாக்கோபுக்கு மனைவியானாள். And she gave birth to 2 children. அவள் 2 குமாரர்களை பெற்றெடுத்தாள். Dan and Naphtali. தானும் நப்தலியும். Now by this time Leah stopped bearing. She got only 4 children no more. இப்பொழுது இந்த சூழ்நிலை காலகட்டத்தில் தானே லேயாளுக்கு இந்த 4 குமாரர்கள் மாத்திரமே பிறந்தார்களே தவிர இதற்கு பின்பு அவள் மலடியானாள். Now Rachel has got 2 children by the servant. இப்பொழுது ராகேலின் மூலமாக யாக்கோபுக்கு 2 குமாரர்கள் பெற்றெடுத்ததை அவள் அறிந்த பொழுது Leah said, okay, then my servant also will beget on my behalf. லேயாள் சொன்னாள், சரி இப்பொழுது என்னுடைய வேலைக்காரியின் மூலமாக என் எஜமானன் பிள்ளைகளை பெற்று தரட்டும். So you go and go to Jacob and beget sons, children on my behalf. ஆகினாலே லேயாள் என்ன சொன்னாள் என்றால், தன்னுடைய வேலைக்காரியை பார்த்து நீ என் நிமித்தமாக நீ யாக்கோபினிடத்திலிருந்து எனக்கு குமாரரை பெற்று தர வேண்டும். So now Zilpah got 2 children. இப்பொழுது சில்பாளுக்கு 2 குமாரர்கள் பெற்றெடுத்தாள். Gad and Asher. காத்தும் ஆசீரும். And after that, அதற்கு பின்பு Leah got 2 children. இப்பொழுது லேயாளுக்கு இன்னும் 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். Issachar and Zebulon. இசக்காரும் செபுலோனும். And finally God blessed Rachel with 2 children. கடைசியாக தேவன் ராகேலை 2 குமாரர்களுக்கு தந்து அவளை ஆசீர்வதிக்கிறார். Who are they? யார் அவர்கள்? Joseph and Benjamin. யோசேப்பும் பென்யமீனும். Last but not least they say, isn't it? கடைசி என்றாலும் அவர்கள் சிறுவர்கள் அல்ல. ஆங்கிலத்தில் last but not least என்று சொல்வார்கள். You will see many Joseph and Benjamin amongst us also, but Gad, Asher, Naphtali, Dan, you won't see many. நீங்கள் நம்முடைய மத்தியிலே अनेक யோசேப்புகளை பார்க்கலாம், பென்யமீனை பார்க்கலாம், ஆனால் காத்தோ நப்தலியோ இவர் செபுலோனை நீங்கள் பார்க்க முடியாது. Now you look at these now 12 children. இப்பொழுது 12 குமாரர்கள். Now you look at that arrangement. இங்க இருக்கிறதான அந்த கிரமத்தை நோக்கி பாருங்கள். இசக்கார், ஜூதா, செபுலோன். Issachar, Judah, Zebulon. They belong to one parent. ஒரு பக்கத்திலே வந்ததான புத்திரர்கள். They are on the same side. அவர்கள் ஒரே பக்கத்திலிருந்து வந்த குமாரர்கள். Then Simeon, Reuben, Gad in the south. தெற்கு பகுதியிலே பார்த்தால் சிமியோனும் ரூபனும் காத்தும். Simeon is here. Simeon அங்கே இருக்கிறான், லேயாளுக்கு பிறந்தவன். Reuben is here. ரூபனும் அங்கே இருக்கிறான். Gad is here. காத் இங்கே இருக்கிறான். So in this family they belong. அவர்களும் கூட இந்த எஜமாட்டிக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த அந்த ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். Now go to the west. இப்பொழுது நீங்கள் மேற்குக்கு போய் சென்று பாருங்கள். Ephraim, Manasseh, Benjamin. Ephraim, Manasseh, Benjamin. Ephraim and Manasseh are the two children of Joseph. Ephraim, Manasseh, யோசேப்பின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். So it is Ephraim, Manasseh, Benjamin. ஆகினாலே அங்கே எப்ராயிம், மனாசே, பென்யமீன். I'm sorry, I should have written this there. Yeah. So Joseph had two children, Ephraim and Manasseh, which became two tribes. That's why I said 13 tribes. யோசேப்புக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தபடியினால் தான் நான் இப்பொழுது 13 கோத்திரங்கள் என்று சொன்னேன். So again you see one family. அங்கே நீங்கள் ஒரே குடும்பத்தை காணலாம். Then finally in the north you see Asher, Dan, Naphtali. நீங்கள் இப்பொழுது வடபக்கத்தில் பார்த்தால் ஆசீரும் தானும் நப்தலியும். Just a small problem. இங்கே ஒரு சிறிய பிரச்சனை உண்டு. So you will see this faction together in one direction, in one side. நீங்கள் இந்த பக்கத்தில் பிறந்ததான அந்த குமாரர்கள் யாவரையும் ஒரே பக்கத்தில் காணலாம். Or you will say they belong fully to the Leah family. அல்லது லேயாளுக்கு பிறந்த குமாரர்கள் யாவருமே ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள். Or they belong to the Rachel family. அல்லது ராகேலுக்கு பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். But in one place alone you will see Gad, Dan, Naphtali. ஆனால் ஒரு பக்கத்தில் மாத்திரமே நீங்கள் பார்த்தால் காத்தும் தானும் நப்தலியும் காண முடிகிறது. So what to do? என்ன செய்வது? But here also there is a unity. இங்கேயும் கூட ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. Both are servant maids family. இரண்டு பேருமே வேலைக்காரியின் பிள்ளைகள். Now you read Genesis 37:2. இப்பொழுது ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். We don't know the details, but this verse says that these two women's children, that is this Dan, Naphtali, Gad, Asher, were one gang. இந்த காரியங்களை நம்ம விவரமாய் நமக்கு சொல்லப்படாமல் இருந்தாலும் கூட ஒரு காரியம் நமக்கு நன்றாக விளங்குகிறது. இந்த தானும் நப்தலியும் காத்தும் ஆசேரும் இவர்கள் 4 பேரும் மறுமனையாட்டிகள் அல்லது வேலைக்காரியின் பிள்ளைகள். That's what the verse says. When Joseph went to see his brothers, he saw these 4 boys together always, one gang. யோசேப்பு அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு தன்னுடைய இளைஞன் தன்னுடைய சகோதரி பார்க்க சென்ற பொழுது இந்த 4 பிள்ளைகளும் ஒன்றாக இருந்தார்கள். And they were doing wrong things. So Joseph will go and sneak and tell the father, Dad, this is what these 4 children are doing. அவர்கள் தவறான அவர்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவார்கள். So as children they were all together. So now as a tribe also they are together. பிள்ளைகளாக அவர்கள் ஒன்றாய் எப்படி அங்கே இருந்தார்களோ அதே வண்ணமாக இங்கே கோத்திரங்களாக அவர்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். So even in this unity in the south where north where Asher, Dan and Naphtali together, there is a reason, because here in the history as children they were together. எப்படி அவர்கள் நீங்கள் பார்த்தால் வடபக்கத்திலே தானும் ஆசீரும் நப்தலி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே வண்ணமாக அவர்கள் பிள்ளை அந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளாய் ஒன்றாய் இருந்தவர்கள். So what is the spiritual lesson we learn from here? இங்கிருந்து நாம் படிக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன? Why did God place them like this? தேவன் ஏன் இப்படி இவர்களை வைத்திருந்தார்? God is a promoter of peace and harmony. தேவன் சமாதானத்தையும் எல்லாருடைய அமைதியையும் நாடுகிற தேவனாய் இருக்கிறார். So he is not a God who will deliberately put enemies together and divide them and create war. சண்டைக்காரர்களை அல்லது பகைஞர்களை சத்துருக்களை ஒன்றாக போட்டு அதிலே அவர்களை சண்டை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட தேவன் அந்த தேவன் அல்ல. If you will see, except in the time of the Judges when there was no king over Israel, they fought with each other. No other time you will see civil war within the Israeli tribes. நீங்கள் இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்தால் நியாயாதிபதிகளில் மாத்திரமே, அவர்களுக்கு ராஜாக்கள் இல்லாத காலகட்டத்தில் மாத்திரமே ஒருவரோடு ஒருவர் இஸ்ரவேலர் சண்டை போட்டுக் கொண்டார்களே தவிர சரித்திரத்தில் எங்குமே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டதாக இல்லை. There was a time when 10 tribes fought against 2 tribes, there's northern kingdom, southern kingdom. ஒரு காலகட்டத்திலே 10 கோத்திரங்களும் ஒன்றாய் சேர்ந்து 2 கோத்திரங்களுக்கு எதிராக மேற்கத்திய கோத்திரங்கள் வடக்கத்திய கோத்திரங்களும் தெற்கத்திய கோத்திரங்களும் ஒன்றுக்கு எதிராய் ஒன்று சண்டை போட்டதாக நாம் வாசிக்கிறோம். But you won't see in the Bible Gad fought with Reuben or Simeon or Zebulon fought with Judah or Issachar. None of those internal skirmishes were there. ஒரே பக்கத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட கோத்திரங்கள் ஒன்றோடொன்று சண்டை போட்டதாக உங்களால் காணவே முடியாது. காத் ரூபனோடு கூட சண்டை போட்டதாகவோ அல்லது ரூபன் சிமியோனோடு கூட சண்டை போட்டதாகவோ ஒரே பக்கத்தில் இருக்கிற கோத்திரங்கள் சண்டை போட்டதாக இல்லவே இல்லை. So there was a kind of success in God placing them like this. There was unity through the wilderness. There was no internal warfare. அவர்களை இப்படி தேவன் கூடாரத்தை சுற்றி அமைத்ததிலே ஒரு பெரிய வெற்றி கண்டார். அதன் மூலமாக அவர்கள் மூலம் எல்லாருக்கும் ஒரு ஒருமைப்பாடு ஐக்கியம் உண்டானது. So whom God has put with you is for your peace and harmony. ஆகினாலே தேவன் யாரை உங்களோடு கூட வைத்திருக்கிறாரோ, உங்கள் பக்கத்தில் போட்டு வைத்திருக்கிறாரோ, அது உங்களுடைய சமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவுமே. Read Psalm 68:6. சங்கீதம் 68 அதிகாரம் 6 வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி போதும். In English, God putteth the solitary in families. தமிழிலே தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தின்படி பார்த்தால் families, தேவன் தனிமையானவர்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துகிறார். So that means God doesn't want you to be lonely, so he won't put you with fighters, he will put you with people who can help you and support you. ஆகினாலே தேவன் உன்னை தனிமையாய் இருக்க விரும்பவில்லை, மாறாக உனக்கு அமைதி தரும்படியாக, உனக்கு சமாதானத்தை தரும்படியாக அப்படிப்பட்ட நபர்களோடு கூட உன்னை குடும்பத்தில் போட்டு வைப்பார். One boy asked me when I was in college, one of my classmates, he didn't believe in God. நான் என்னுடைய கல்லூரி படிப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சக மாணவன் ஒருவன், அவன் தேவனை நம்பாத நாஸ்திகனாக இருந்தவன், அவன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான். So he said, I don't believe in God. நான் கடவுள் என்பதை நம்புவதில்லை. If God is God, why should he induce a natural means by which people multiply? He can drop people from heaven, isn't it? அவனுடைய கேள்வி என்னவென்றால், தேவன் தேவனாக கடவுளாக இருப்பாரே ஆகில் ஏன் மனிதரை இயற்கையாகவே ஒருவரோடு சேர்ந்து அப்படி பிள்ளைகளை பிறக்க செய்ய வேண்டுமே தவிர, மாறாக பிள்ளைகளை ஜனங்களை தேவன் பரலோகத்திலிருந்து கீழே இறக்கி இறக்கி விடலாமே. Every now and then he can drop people from heaven as the population needs. எப்பொழுதெல்லாம் ஜனத்தொகை அவசியமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்து வானத்திலிருந்து ஜனக்கூட்டத்தை அவர் இறக்கி இறக்கி விடலாமே என்று கேட்டான். Okay, if he drops a baby from heaven, who will bring up the child? சரிதான், கடவுள் தேவன் வானத்திலிருந்து ஒரு குழந்தையை கீழே போட்டால் அந்த குழந்தை யார் எடுத்து வளர்ப்பது? Everybody will say, not me, not me, I have enough work. எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது என்று எல்லாரும் சொல்லிவிடுவார்கள். So that's why God has created the family system. ஆகையால் தான் இந்த குடும்ப நடைமுறையை தேவனே உருவாக்கி இருக்கிறார். So that person who is with you in your hostel room or your brother and sister who is with you is what God has put for you. உன்னுடைய கல்லூரி விடுதியில் நீ தங்குகிறாயே, உன்னோடு கூட இருக்கிறதான அந்த சக விடுதி மாணவரோ மாணவியோ தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ உனக்கு தேவனால் அவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள். Have you ever wished your someone close to you should die because he or she always gets in the way? நீங்கள் எப்பொழுதாவது இப்படி யோசித்திருக்கிறீர்களா? உன்னோடு கூட பிறந்தவர்கள் உனக்கு போட்டியாக வந்து கொண்டிருந்தால் அவள் செத்தால் நரகமாக இருக்குமே என்று நினைத்திருக்கிறீர்களா? I want to confess one of my iniquities. என்னுடைய அக்கிரமங்களின் ஒரு அக்கிரமத்தை நான் இப்பொழுது அறிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். There was one brother in Christ who used to get in the way of my talents. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு சகோதரன் ஒருவர் இருந்தார். அவர் என்னுடைய தாளந்துகளுக்கு போட்டியாக குறுக்கிடுவார், வந்து குறுக்கிட்டவராய் இருந்தார். He was not talented. அவருக்கு அவ்வளவு தாளந்துகள் இல்லை, அவ்வளவு இல்ல, தாளந்தே இல்லை. So he used to get in the way and that used to disturb me. அவர் என்னுடைய வழியில் என்னுடைய தாளந்துகளுக்கு மாறாய் குறுக்கிடும் பொழுது என்னுடைய வழியில் வந்து மறைப்பார். Because of that I was limited. ஆகினாலே எனக்கு ஒரு கட்டுக்குள் வர வேண்டியதாக ஆகிவிட்டது. I couldn't fully vent those talents. எனக்கு இருந்த தாளந்துகளை முழுவதுமாய் என்னால் வெளியரங்கமாய் காட்ட முடியவில்லை. But I didn't pray, but I wished he would die. நான் ஜெபிக்கவில்லை என்றாலும் மனதில் நினைத்தேன், இவன் செத்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தேன். But I now realize what a great iniquity that is. ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நான் அதை செய்திருக்கிறேன். God had put that brother in me for unity and peace and harmony, but my proud heart didn't understand that. தேவன் அந்த சகோதரனை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அமைதிக்காக, என்னுடைய சமாதானத்திற்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் அவனை அனுப்பி இருந்தார். ஆனால் அதை நான் புரியாமல் இப்படி செய்து விட்டேன். So my proud heart did not understand that. என்னுடைய பெருமையுள்ள இதயத்திற்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. So it was not that brother's fault. God had put him with me and I had to learn that. I didn't learn it. இது அந்த சகோதரனுடைய தவறு அல்ல. தேவனே அந்த சகோதரனை எனக்காக போட்டு வைத்திருக்கிறார். அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். So understand that those whom God has put with us is only for our upliftment. If there's anything wrong, we should correct ourselves. ஆகினாலே இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு கூட வைத்திருக்கிறவர்கள் யாவரையும் நமக்காகத்தானே, நம்முடைய அமைதிக்காகத்தானே போட்டு வைத்திருக்கிறாரே தவிர அங்கே ஏதாவது பிரச்சனை வருமே ஆகில் அவர்களை நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டாம். நம்மை நாமே புரிந்து கொள்வோமாக. The second lesson that you learn, நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது பாடம், when you look at these positions, இந்த அவர்கள் இருக்கிற அந்த இடங்களை நீங்கள் பார்த்தால், they are always fixed. அவர்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து நிலைவரமான இடங்களில் இருக்கும்படியாகவே அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. If you look at it literally, these people are the lucky ones. நீங்கள் எழுத்துக்குறி உதாரணமாக பார்த்தால் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மூன்று பேரும் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். This Judah is very lucky. யூதா மிக மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. See, this is Moses' tent, this is Aaron's tent, this is Aaron's son's tents. பாருங்கள், இங்கே மோசேயின் கூடாரமும் ஆரோனின் கூடாரமும் ஆரோனின் குமாரனின் கூடாரமும் இருக்கிறதான இடத்தின். This family here, அங்கே காணப்படுகிற ஒரு குடும்பம், this family here, தூரத்தில் இருக்கிற இன்னொரு குடும்பம், they'll hardly see Moses and Aaron. By the time the trumpet is blown and they know meeting is being called and they come forward, there'll be a huge crowd here. They can't see Moses and Aaron. இப்பொழுது கூட்டம் நடக்க போகிறது என்று சொல்லி எக்காலம் ஊதின மாத்திரத்திலே அவர்கள் வந்து சேர்வதற்குள்ளாய் எல்லாரும் கூடி விடுவார்கள். அவர்களால் மோசேயும் ஆரோனையும் பார்க்க கூட முடியாது. But look at this family, these families. ஆனால் இந்த குடும்பங்களை பாருங்கள். Every day they'll see Moses and Aaron. ஒவ்வொரு நாளும் தினசரி மோசே ஆரோனையும் பார்ப்பார்கள். So because of the, these tents and all, they can't say, see, you always seeing Moses, come, you come and sit there once, we'll come and sit there once. ஆகினால் இந்த தூரத்தில் இருக்கிறதான இந்த குடும்பங்கள், நீங்கள் வந்து இந்த எங்களுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் வந்து அங்கே உட்கார்ந்து கொள்கிறோம் என்று சொல்ல முடியாது. These positions are fixed. அவர்கள் இருக்க வேண்டிய இடங்கள் அவர்களுக்கு நிலவலமாய் கொடுக்கப்பட்ட இடங்கள். Those who see the chief pastors will always be seeing the chief pastors. யாரெல்லாம் தலைமை பாஸ்டர்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருப்பார்கள். You look at servants of God and believers who are in Africa or who are in New Zealand or Italy, they will hardly see chief pastors. But we, every time we are in Irumbalur, Tambaram, always convention, they'll come here, we'll be going there. So we are like this Judah. நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்கார விசுவாசிகளையும் நியூசிலாந்து தேசத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அவர்கள் அதிக ஒவ்வொரு நாளும் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு பருடத்திலே ஒரு முறை பார்க்க கூட அவ்வளவு கடினமாயிருக்கும். ஆனால் நமக்கோ இரும்பலூரில் அடிக்கடி கூட்டங்கள் நடக்கிறபடினாலே நம்முடைய தலைமை பாசங்களை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் இங்கே வந்து நம்மை காண்கிறார்கள். நாம் இந்த யூதாவை போல அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம். Some youths, they will be collecting money for 2-3 years to come for the international youth camp, because to pay their flight ticket takes 1 lakh, but for you 5 rupees. But that also they won't come. வருடாந்திர சர்வதேசிய அந்த வாலிபர் முகாமை எடுத்துக்கொண்டால் சில வாலிபர்கள் 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து பணத்தை நன்றாக சேகரித்து அதை விமான செலவுக்காக அதை வைத்து டிக்கெட் வாங்கி இவ்வளவு தூரம் அவர்களால் வந்து அப்படி தேவனுடைய கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் போய் கலந்து கொள்வதற்கு 5 ரூபாயே போதுமானதாக இருக்கிறது. என்றாலும் சிலர் போகிறதில்லை. They will come only once in a lifetime to this tabernacle, to Irumbalur, and they will never come after that. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தானே இந்த ஆசரிப்பு கூடாரமாகி இரும்பலியூருக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறை தான் வருவார்கள். அதற்கு பின்பு அவர்களால் வர முடியாது. But tonight also girls are invited to Irumbalur to go and do some cleaning work. ஆனால் இன்றைக்கு இரவும் கூட வாலிப சகோதரிகள் இரும்பலியூரில் போய் அங்கே சுத்தம் செய்கிறதான வேலை, பிரஸ் வர்க், Press. அங்கே போய் அந்த அச்சடிக்கிறதான அந்த இடத்திலே போய் வேலை செய்யும்படிக்கு வாலிப சகோதரர்கள் இன்றைக்கு கூட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So there are some fixed responsibilities and fixed privileges which will not change all through our lifetime. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சில உத்தரவாதங்களும் நிரந்தரமான இடங்களும் நமக்கு எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்ற வாழ்க்கையில் ஒரு காலம் கூடாது. So these people should not get jealous of these people. இந்த தூரத்தில் இருக்கிறதான அந்த கூடாரத்தில் வசிப்பவர்கள் அருகாமையில் வசிக்கிறதான இந்த கூடார வாசிகளை கண்டு ஒரு காலம் பொறாமை கொள்ளக்கூடாது. You are all very lucky. நீங்கள் எல்லாம் மிக அதிர்ஷ்டசாலிகள். And these people should not get proud and show off to these people. அருகாமையில் இருக்கிறதான இந்த கூடாரவாசிகள் தூரத்தில் இருக்கிற கூடாரவாசிகளை பார்த்து அதிகமாக தங்களை குறித்து பெருமையும் பாராட்டக்கூடாது. I am தாம்பரம். நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். So there should be no such division. அப்படிப்பட்டதான பிரிவினை என்பதே இல்லை. Spiritually also, ஆவிக்குரிய வண்ணமாக கூட there are some roles that will be assigned to different people. அநேகருக்கு பலவிதமான உத்தரவாதங்கள் வேலைகள் கொடுக்கப்படுகின்றன. Some people will always be in the limelight. சிலரை நீங்கள் பார்த்தால் எல்லாருக்கும் முன்பாக எப்பொழுதுமே இருந்து வேலை செய்வார்கள். Some people will always be in the background. சிலரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எந்த யாருக்கும் முன்பாக இல்லாமல் மறைந்து அவர்கள் பின்பாக இருந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. But you should not ask questions to God about that. அதை குறித்து நீங்கள் தேவனை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. When I was in Punjab, I had gone there for a youth camp. நான் பஞ்சாப் தேசத்திலே வாலிபர் முகாமுக்காக சென்றிருந்தேன். There in the FAQ session a question was asked. அங்கே கேள்வி பதில் நேரத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. Why is it that always brothers are on the stage and sisters never come on stage? எப்பொழுது பார்த்தாலுமே சகோதரர்கள் தானே மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், சகோதரிகள் ஏன் மேடைக்கு வந்து நிற்பதில்லை? This is the answer. இதுதான் அதற்கு பதில். Now இப்பொழுது the answer I gave is I didn't give them a tabernacle Bible study. அவர்களுக்கு நான் கொடுத்த பதிலிலே இந்த tabernacle ஆசிரிப்பு கூடார வேத பாடத்தை தந்து நான் பதில் தரவில்லை. In this world there are differences in responsibilities and positions. இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் பலவிதமான உத்தரவாதங்களும் அந்தஸ்துகளும் காணப்படுகிறது. So the husband is the head over the wife. புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். There also only the male, always females are down. அங்கே கூட நீங்கள் பார்த்தால் ஆணாதிக்கம் தான் இருக்கிறது, பெண்கள் எப்பொழுதுமே கீழாக வைக்கப்படுகிறார்கள். Church also like that, family also like that. சபைக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கிறது, குடும்பத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. God could have said, you know, 2 days let the wife rule, 2 days let the husband rule, some equality would have been there. தேவன் சொல்லி இருக்கலாமே 2 நாள் மனைவி தலையாயிருப்பாள், 2 நாள் புருஷன் தலையாயிருப்பான் என்று சொல்லி அங்கே ஒரு சம காரியத்தை தேவன் உண்டாக்கி இருக்கலாமே. So when the 2 days is going to expire, wife will say, now your time to keep quiet, be under me now. Husband will say, 5 minutes more, wait. 2 நாட்கள் முடிகிறதான் அந்த சூழ்நிலை வரும் பொழுது மனைவி பார்த்து புருஷனை பார்த்து சொல்லுவாள், பொறுமையாயிரு, நான் இப்பொழுது தலையாக போகிறேன், நீதான் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது புருஷன் சொல்லுவான், இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது, பொறுமையாக இரு. But you know the good news, நல்ல செய்தியை தெரியுமா? Here God has assigned the males to dominate, but not in haughtiness and not with dictatorship, but with love. நீங்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை மேலாக இருக்கும்படி வைத்ததின் நோக்கம் அவன் மனமேட்டுமையாக இருக்கும்படி அல்ல, அல்லது சர்வாதிகாரத்தை அவன் செலுத்தும்படியாகவும் அல்ல. And the male should not forget that if he misuses and abuses the female, then God is the male over him. ஒரு காரியத்தை ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பெண்ணை அவன் சரியாக பாவிக்காமல் அவன் தவறாக அப்படி பாவிப்பானே ஆகில் அவனுக்கு மேலே ஒரு சகோதர ஆணாகிய தேவன் இருக்கிறார். So then he is answerable there. அங்கே அவருக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். But the good news is, நல்ல செய்தி என்னவென்றால், when you get to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது there's no male, there's no female. அங்கே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. We'll all be like the angels of God. நாம் யாவருமே தேவனுடைய தூதர்களுக்கு ஒத்த சாயலுடையவர்களாய் இருப்போம். See, I'm on stage now. I'm always in the limelight, but in heaven I can be lower than you. You can be higher. If you suffer more, if you labor more, if you love Jesus more, if you're more faithful, then you will be above me. There's no male female there. இப்பொழுது நீ நீங்கள் பார்த்தால் நான் எப்பொழுதுமே முன்பாக நின்று கொண்டு நான் தான் மேடையில் நின்று கொண்டு நான் எல்லாருக்கும் முன்பாக நின்று பிரசங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பரலோகத்திற்கு போன பிறகு பார்த்தால் நான் அங்கே உங்களை விட தாழ்மையாக தாழ்ந்த இடத்தில் காணப்பட வேண்டும். என்றால் நீங்கள் என்னை காட்டிலும் அதிக உண்மையுள்ளவர்களாக அதிக உத்தமர்களாக நீங்கள் ஜீவித்திருப்பீர்களே ஆகில் உங்களுக்கு தான் மேன்மையான இடம். So in heaven positions are going to be changed. பரலோகத்திலே இருக்க வேண்டிய ஸ்தானங்களின் பகுதிகள் மாற்றப்படுகின்றன. And this position where you can always be near the tabernacle is like New Jerusalem. இந்த தாசிரிப்பு கூடாரத்துக்கு அருகாமையிலே காணப்படுகிற அந்த ஸ்தலத்தில் காணப்படுகிறவர்களை நாம் புதிய எருசலேமுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். And this position where you can hardly see the tabernacle and the leaders is like New Earth. தூரத்தில் இருக்கிறார்களே ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்களே அவர்களால் தலைமை பாஸ்டர்களை காணக்கூட முடிகிறதில்லையே அந்த ஸ்தலத்தை நாம் புதிய பூமிக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். So now whatever position we've been given, maybe it's a very menial job you've been given to do. You're not in the limelight. Nobody knows you. You're just hidden, tucked away somewhere. You're not given any kind of attention. Don't worry. When you are faithful in that position, then God will exalt you in eternity. After that, no change. In the பூமியில் தானே தேவன் உங்களுக்கு தந்ததான அந்த வேலையிலே அந்த வேலை யாருமே பார்க்க கூடாத வேலை அந்த வேலை ஒரு கீழான வேலை யாருக்கு முன்பாக செய்யக்கூடிய வேலை அல்ல பின்பாக மறைந்து பின்பாக செய்யக்கூடிய ஒரு சிறிய வேலையாக இருக்கலாம். ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அந்த வேலையில் தானே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பரலோகத்திலே தேவன் உங்களுக்கு மேன்மையான இடத்தை தருவார். And after that there's no change. அதற்கு பின்பு அந்த இடத்திற்கு போய் ஒரு மாற்றமும் இருக்காது. So don't be jealous that you're not in the limelight. Don't be proud that you're in the limelight. நீங்கள் மற்றவர்கள் நாம் போய் முன்பாக எல்லாருக்கும் முன்பாக நிற்க முடியவில்லையே என்பதை குறித்து நிற்கிறவளை கண்டு பொறாமையும் பட வேண்டாம். நிற்பதினாலே பெருமையும் அடைய வேண்டாம். There's a parable in the Bible. வேதத்தில் இப்படி ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. All the kings, all the trees of the earth went to make of the forest went to make a king over them. காடுகளில் இருக்கிற எல்லா மரங்களும் சேர்ந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த முயற்சித்தன. They went to the olive tree. அவர்கள் எல்லாரும் போய் ஒலிவ மரத்தண்டை சென்று come and be our king, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்று சொன்னார்கள். The olive said, I am satisfied with what I am. I don't want to be king. ஒலிவ மரம் என்ன சொன்னதென்றால் எனக்கு இருக்கிறது எனக்கு போதும் இதிலே நான் திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு ராஜாவாய் இருக்க விருப்பமில்லை. Then they went to the fig tree. இப்பொழுது அவர்கள் அத்தி மரத்திற்கு போனார்கள். And the fig tree said, I am satisfied with what I am. அத்தி மரமும் சொன்னது எனக்கு இருக்கிறதான இந்த காரியம் எனக்கு போதும். And they went to the vine. இப்பொழுது அவர்கள் திராட்சை செடிக்கு போனார்கள். Vine also said, I am satisfied with what I am. திராட்சை செடியும் சொன்னது எனக்கு இருக்கிறதை வைத்து எனக்கு திருப்தியாக இருக்கிறது எனக்கு அது போதும். Don't read now, this parable is in Judges chapter 9. இதை நீங்கள் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அது நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதை வாசிக்கலாம். Finally they went to the bramble, the thorn. இப்பொழுது அவர்கள் முட்செடிக்கு போனது. Okay, okay. உடனடியாக முட்செடி சொன்னது சரி சரி நான் ராஜாவாய் இருக்கிறேன். Come all of you, come under my shade. எல்லாரும் என் நிழலுக்கு கீழே வாருங்கள். You don't have any leaves, you are a thorn tree, what shade will you give? உனக்கு இலையே இல்லை நீ ஒரு முள் செடி நீ எந்த நிழலை கொடுக்க போகிறாய்? Everyone will come, you will call everybody, come to my shade and they'll come near you. எல்லாரும் வா வா என்னுடைய நிழலுக்கு வா என்று நீ அழைப்பாய் கிட்டே வந்தால் நன்றாக முள் குத்தி விடும். So the moral is this. படிக்கிற பாடம் என்ன? If you are yearning to go up high and to occupy other people's positions and jealous of others who are being used and you want to be like that, eventually you will become a thorn to everybody. நீங்கள் படிக்க வேண்டியதான கற்றுக்கொள்ள பாடம் என்னவென்றால் நீங்கள் எல்லாருக்கும் மேலாக போய் மேலான இடத்தை பிடிக்க வேண்டும். அவர்களும் மற்றவர்கள் தாளங்களை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அதை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளுவீர்களே ஆகில் நீங்கள் தான் முட்களாய் மாறி விடுகிறீர்கள். Wise men from the east came seeking after Jesus. கிழக்கத்திய ஞானிகள் இயேசுவை தேடி வந்தார்களே. They went to the palace. அவர்கள் இப்படி அரண்மனையில் போய் தேடினார்கள். Where is he that is born king of the Jews? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? Herod got a shock. Who is that? ஏரோதுக்கு இப்பொழுது கோபம் வந்தது. யார் அப்படி? No, we have seen his star in the east, that's why we come here. இல்லவே இல்லை நாங்கள் கிழக்கத்திய நட்சத்திரத்தை பார்த்தோம் அதை கண்டே நாங்கள் நடந்து வந்தோம். Is it? அப்படியோ the Bible says Herod got troubled. வேதம் சொல்கிறது அதை கேட்டபொழுது ஏரோது கலக்கமடைந்தான். Read that Matthew 2:3. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு ஃபேஸ் போயிடுச்சு. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். See, look at what that verse says. When he got troubled, all Jerusalem got troubled. வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஏரோது இதை கேட்டபொழுது அவன் கலக்கமடைந்த பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள். So if we are going after position and greatness and we want to be seen and observed and attention, then finally you will start pricking everyone and you will trouble everybody. நீங்கள் பதவியை தேடி அந்தஸ்தை தேடி புகழை தேடி மற்றவர்களுக்கு முன்பாக காரியங்களை செய்யும்படிக்கு மற்றவர்கள் யாரும் உங்களை காண வேண்டும் என்று அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆகில் கடைசியில் நீங்கள் எல்லாருக்குமே முள்ளாய் மாறிவிடுவீர்கள். You will become another Lucifer, that's all. நாமும் மற்றொரு லூசிஃபராய் மாறிவிடுவோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Are you happy with God has given for you? தேவன் உனக்கு தந்த காரியத்திலே நீ சந்தோஷமுள்ளவனாய் உள்ளவளாய் இருக்கிறாயா? Or is there some kind of a dissatisfaction in your life? அல்லது ஏதோ ஒரு அதிருப்தி உனக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? Are you dissatisfied with the people whom God has placed with you? உன்னோடு கூட தேவன் வைத்திருக்கிறாரே அந்த நபர்களை குறித்து உனக்கு அதிருப்தி இருக்கிறதோ? Are you dissatisfied with the position and the responsibility God has kept for you? தேவன் உனக்கு தந்ததான அந்த பொறுப்பு உத்தரவாதம் ஸ்தானத்தை குறித்து உனக்கு அதிருப்தி இருக்கிறதா? God has permitted it. தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். God God has put you in that place for a reason. தேவன் ஒரு காரணத்தின் நிமித்தமாகவே அந்த இடத்தில் உன்னை அப்படி வைத்திருக்கிறார். All that jealousy and that pride of place and position is all vanity. அந்த ஸ்தானங்கள் மற்றவர்களை காண வேண்டும் என்கிறதான அந்த பொறுப்பு உத்தரவாத காரியங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தால் இதுமே மாயையா இருக்கிறது. How many will say amen to the position that God has given you? தேவன் உனக்கு தந்ததான அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தாவே நீர் வைத்த இடத்திற்கு நான் ஆமென் என்று சொல்கிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? Some people play the music all the time, some people are singing all the time. I want a chance. சிலர் எப்பொழுதுமே இசைக்கருவி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அந்த ஒரு தருணம் கிடைக்க வேண்டாமா? When God gives you a chance, He will call you. Till then, let not your heart yearn for those positions. தேவன் உனக்கு அப்படி தருணம் தர வேண்டுமே ஆகில் தேவனே உன்னை அழைப்பார். அம்மட்டுமாய் நீயே அந்த ஸ்தானத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு காலம் முயற்சிக்காதே. If you are not beautiful, நீ அழகுள்ளவனாய் இல்லாமல் இருந்தால், if you are very short, நீ மிக குள்ளமான ஒரு நபராய் இருந்தால், you have a big nose, அல்லது உனக்கு ஒரு பெரிய மூக்கு இருக்குமே ஆகில், or if you are black skinned, அல்லது உனக்கு கருத்த தோல் இருக்குமே ஆகில், say thank you Jesus for what I am. இயேசுவே நீர் என்னை இப்படி உண்டாக்கி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Do you know the good news? நல்ல செய்தி தெரியுமா? Jesus is attracted to you. இயேசு உன்னை கண்டு உன்னுடைய அழகை கண்டு அவர் விரும்பி வந்திருக்கிறார். Because though you are black skinned, though you are small, though you are short, though you are ugly, if there was no one else in this world and you were the only person in this world, Jesus would still have come and died for you. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நீங்கள் குள்ளமானவராக கருத்தவராக அழகில்லாதவராக அப்படி இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரமே இருந்திருந்தாலும் கூட உங்களை எப்படி இயேசு நேசிப்பாரோ அதே வண்ணமாக வந்து உங்களை நேசிக்கிறார். The most beautiful person in the universe loves you, then what's your problem? இந்த முழு அண்ட சராசரத்திலே மிக மிக தேறின அழகுள்ள அவரே உன்னை நேசிக்கும் பொழுது உனக்கு வேற என்ன வேண்டும்? How many will say thank you Jesus for what I am? இயேசுவே நான் இப்படி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி என்று எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? Put up your hands. உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். Whatever you are, நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, whoever you are, நீ யாராய் இருந்தாலும் சரி, wherever God has placed you, தேவன் உன்னை எங்கே வைத்திருந்தாலும் சரி, Lord I have no murmurings. ஆண்டவரே எனக்கு எந்த முறுமுறுப்பும் இல்லை. You came down and made yourself a person of no reputation for my sake. எனக்காக நீர் பூமியிலே வந்து அவ்வளவு அவமானமுள்ளவராய் ஏற்றுக்கொண்டீரே. Why should I murmur about my position? என்னுடைய இருக்கிற இந்த ஸ்தானத்தை குறித்து நான் ஏன் முறுமுறுக்க வேண்டும்? 1 minute, say thank you Jesus for what I am. ஒரு நிமிடம் இயேசுவிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவே என்னை நீர் இப்படி வைத்திருக்கிறபடியாலே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Thank you Jesus for making me as I am. ஆண்டவரே என்னை இப்படி நீர் உண்டாக்கி கொண்டிருந்தபடியாலே உமக்கு நன்றி. Thank you Lord for this appearance that you have given me. நீர் எனக்கு தந்திருக்கிறீரே இப்படிப்பட்ட பார்வை, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய காரியம் தான் பார்வை தந்திருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி. இந்த தோற்றத்துக்காய் ஸ்தோத்திரம், தோற்றத்திற்காய் ஸ்தோத்திரம். Praise God, say thank you Jesus for what you have ஸ்தோத்திரித்து இயேசுவே என்னை இப்படி வைத்திருக்கிறபடியால் எனக்கு நீ இப்படி தோற்றத்தை தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுங்கள். Humble thyself under the mighty hand of God and he will exalt you in due time. சர்வ தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். As you lift up your hands now, நீங்கள் இப்பொழுது கரத்தை உயர்த்தின வண்ணமாக, as you say thank you to Jesus, இயேசுவுக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது, the Spirit of God is pleased with you. உன்னோடு கூட தேவனுடைய ஆவியானவர் இசைந்து பிரியமாய் இருக்கிறார். He is enjoying your humility. உன்னுடைய தாழ்மையை கண்டு அவர் நன்றாக களி கூறுகிறார். And therefore he is going to anoint you. ஆகையால் அவர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். Child of God, heaven has accepted you. What more do you want? தேவனுடைய பிள்ளையே, பரலோகமே உன்னை ஏற்று கொண்ட பிறகு உனக்கு வேற என்ன வேண்டும்? ஓ ரமஷம கதுராய சபர்ய கவலமனியதுரே. ஓ ரமஷப கரம கலமனியதுரே. Thank you Jesus, we praise you Lord, we praise you Jesus. Thank you Jesus, we praise you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. You went to Calvary and there you died for me. Thank you Lord for loving me. You went to Calvary and there you died for me. Thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Nimara shabaka tuda karabam shabaka lamani antre. Stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe. Ora mashabaka labaria namanka sabaka lamani antre. Thank you Jesus. தேவனுடைய பிள்ளையே, நீ திகைக்காதே. ஒரு சிலர் நீ அழகற்ற ஒரு பர்சனாலிட்டி உனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை புறக்கணிக்காமல் இருக்கலாம். ஊழியக்காரர் கூட உன்னை கவனிக்காமல் இருக்கலாம். மற்றவர்களும் உன்னை ஓரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீ கவலைப்படாதே. இயேசு உன்னை பார்த்து, உன்னுடைய அழகை பார்த்து அவர் கவர்ந்து கொண்டார். அவர் இறங்கி வந்து உனக்காக ஜீவனை கொடுத்தார். அதற்கு நீ நன்றி செலுத்துவாயாக. நித்தியத்தில் நீ ரொம்ப அழகுள்ள ஒரு பிள்ளையாக மாறப்போகிறாய். நீ அவருடைய பிள்ளையாக, முழு தூதர்களும் அழகான தூதர்கள் உன்னுடைய அழகை கண்டு அவர்கள் பாராட்ட போகிறார்கள். நீ சூரியனை போல பிரகாசிக்க போகிறாய். ஆகையால் உன் ஸ்தானத்தை பற்றி நீ அதிருப்தியா இராதே, நீ முறுமுறுக்காதே, நீ தாழ்த்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையால் இருக்கிற நிலவரத்தை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயாக. உனக்காக அவர் வந்து ஜீவனை கொடுத்தாரே, உன்னை இவ்வளவாய் நேசித்து உயிரை கொடுத்தாரே, அவருக்கு நீ நன்றி செலுத்துவாயாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. You went to Calvary, you went to Calvary and there you died for me. Thank you Lord me. You went to Calvary and say you died for me. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Sing the Lamb, they shout. My own heart cries out. This is Jesus God from Zion. I will look unto my Savior. He will never leave his own. Yes, my faith is built upon him. He will lead me to the throne. Though he knew that we'd forsake him, yet love came arms open wide. He endured the cross, bore the shame and loss, for the joy of seeing his bride. I will look unto my Savior. He will never leave his own. Yes, my faith is built upon him. He will lead me to the throne. I will love my precious Savior, and this love will never die. Though I see no light in my endless night, I will never ask him why. I will look unto my Savior. He will never leave his own. Yes, my faith is built upon him. He will lead me to the striving. Christ in me will reign always, laying aside all weight, every sin I'll hate, and my soul will shout its praise. I will look unto my Savior. He will my faith is built upon him. He will lead me to the throne. Gazing on my true example, I will need no more to roam. Surely by God's grace I will see his face when one day I reach my own. I will look unto my Savior. He will never leave his own. Yes, my faith is built upon him. He will lead me to the throne. Oh, I will look unto my Savior. Is built upon him. He will lead me to the throne. My faith is big.